இன்றைக்கி பால் கொலக்கட்டை பண்ண போகிறோம். ஆமாம், பால் கொலக்கட்டை அப்படின்னா வீகன் பால் கொலக்கட்டை. ஆமாம், பாதாம் பால்லையும் தேங்காய் பால்லையும். ஆமாம், பாதாம் பால் தேங்காய் பால் ஆப்பிள் எப்பயும் பண்ணுவாது. பிள்ளையர் தான் பண்ணும்போது பிள்ளையருக்கு தான் பிள்ளை சத்திலாம் வரும்போது சங்கட சத்திலாம் வருது இல்லையா மாதம் மாதம். அப்போ இந்தமாதிரி கொலக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் ஒரு வாட்டி. இந்தமாதிரி வீகனில் பண்ணால் பசங்க சாப்பிடுவாங்க. பால் இல்லாமல் பால் இல்லாமல் சரளா அது பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். வெரி குட், பார்க்கலாமா? இந்த பாதாம் ஸ்வீட் கொழக்கட்டுக்கு என்னென்னா, இந்த அரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை இந்த பச்சரிசி ஊற வச்சுட்டும் எடுத்துக்கலாம். இது நம்ம இந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. அது வந்து ஒரு கிளாஸு, அது எவ்வளோ எடுத்துருக்கணும் அதில் முக்கால் அளவுக்கு வந்து கல்கண்டு. பாதாம் வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கேன். அரை டம்ளருக்கு நல்லா தாராளமாக ஒரு மூணு கிளாஸ் பால் எடுக்கலாம், தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாதாம் பாலுக்கு ஏற்ற கொஞ்சோண்டு ஸ்வீட் வந்து கொஞ்சம் கண்ணாடி சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு காட்டம் காரது. ஸோ இதுக்கு ஸ்வீட் அளவு புரிஞ்சுது இல்லையா? ஆ, அளவு புரிஞ்சுது. இப்போ ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு, அதில் வந்து முக்கால் கிளாஸ், முக்கால் கிளாஸ் வந்து கல்கண்டு, அரை கிளாஸ் வந்து பாதாம், கால் சக்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய், கொஞ்சோண்டு ஏலக்காய். ஓகே, இப்போ எவ்வளோ எடுத்துருக்கணும் மாவு அந்தளவுக்கு ஜனம் விட்டுக்கிறேங்க. இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துட்டேன். சோ நான் அதுல ஜலம் ஒன்னு விட்டுட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கல்கண்டு முக்கா கிளாஸ் எடுத்துட்டேன் இல்லையா, போட்டு அது நல்லா கல்கண்டு கரைஞ்சு கொதி வந்தோடனே இந்த மாவுல போட்டு பிசைஞ்சிருவேன். இது வந்து எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா, கல்கண்டு எல்லாம் வேண்டாம் அப்படின்னா, இந்த நாட்டு சர்க்கரையே வந்து நல்லா தாராளமா எவ்வளவு அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5 hours எடுத்துக்கணும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ தான் அரிசி மாவுக்கு, அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் ப்ளஸ் நம்ம பாதாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாதாமுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும். ஸோ அதுக்கு ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். இந்த இந்த கொழக்கட்டை எப்படின்னா, இந்த நிறைய விதமாக பண்ணலாம் பால் கொழக்கட்டில். போன வருஷம் நம்ம கோதுமை மாவுலையும் காமிச்சிருக்கோம், கோதுமை வறுத்துட்டு பண்ணணும். அதுமாரி ரவையில் எல்லாத்தையும் எதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கிறது வந்து அது பச்சரிசி ஊற வச்சு பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல்கண்டு கரைஞ்சு நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, பாடு பாஃப் பண்ணிவிட்டேன். இதில் விட்டு பசஞ்சிடணும் அப்படியே அரிசி மாவில், அரிசி மாவில் ஃபுல்லாக இழுத்துன்றோம். கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனும், கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஆறுனா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கெட்டியாகும், கெட்டியாகிடும். அப்படி ஆளுனா கூட கொஞ்சோண்டு லேசாக மாவை தூவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதாகத்தை மூடி வச்சுட்டு இந்த பாதாம் பால் எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? சில 4-5 hours ஊற வச்சா நல்லா தோலெல்லாம் உரிக்கிற அளவுக்கு வந்துடும். சப்போஸ் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் வெந்நீர் வச்சோம்னு வச்சுக்கலாம், 1/2 hour அப்படி வந்துடும். அது வந்து அப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான், வித விதப்பான ஜலம் விட்டுன்ட்டு நல்லா அரைச்சுன்ட்டு நைஸாக திருப்பி 100 glasses ஜலம் விட்டு அப்படியே பால் எடுத்துக்கலாம். சரி, அரை டம்ளர் இதில் வந்து 3 tumbler பால் எடுக்கலாம், 3 tumbler தாராளமாக எடுக்கலாம். நல்லது, அரைச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, நைஸாக அரைச்சுட்டேன் இல்லையா? ஆமாம், அது விட்டுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பால், ஃபஸ்ட்டு பால். இதே மெத்தடில் தான் காரவடிசல் பண்ணல, பாதாம் பால் இல்லை காரவடிசல். ஆமாம், பாதாம் பால் பண்ணேன், மாஸ்டர் செஃப்பில் தானே பண்ணேன். அதில் வந்து அதில் வந்து 1 glass பாதாமுக்கு 6 tumbler பால் பால் எடுத்தோம். நல்ல பால் எடுக்கலாம், பாதாம் பால் வந்து நல்லா நல்லா வரும். அதான் அந்த ஆயில் இருக்கிறதா பார்த்து வாங்கணும் பாதாம், அது ரொம்ப முக்கியம். எப்படி பாதாமில் வந்து இந்த ஆயில் கண்டென்ட் இருக்கணும். இன்றைக்கி வந்து பிள்ளையார் பற்றி கேட்கலாம், பிள்ளையார் பற்றி கதை சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கதைக்கு முன்னாடி நான் கேட்கலான்னு நினச்சேன். பிள்ளையர் வந்து மனுஷ உருவத்தில் ஒரு இது விதமாக இது 2-3 இடத்துல வந்து இருக்கார் இல்லையா. ஆனால் நம்ம வந்து திருவண்ணாமலையிலேருந்து ரெட்டை பிள்ளையார பார்த்தோம்ல, அந்த விசேஷம் என்னது? ரெட்டை பிள்ளையார் நம்ம வந்து இது திருவண்ணாமலை கிரிவலம் போனோம்ல, கிரிவலம் போகும்போது அந்த பூதநாராயணன் கோவிலுக்கு அப்புறம் இந்த ரெட்டை பிள்ளையார் வரும். ரெட்டை பிள்ளையாரில் தான் நம்ம நின்று அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த ரெட்டை பிள்ளையார் வந்து அங்கேயும் இருக்குது, திருவண்ணாமலையில இருக்குது, மீனாட்சி அம்மங்களில் கூட பார்த்த மாதிரி ஞாபகம், ஒரு இது மாதிரி சிற்பம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய்யை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், எடுக்க ஈஸியாக இருக்கும். எடுத்துருக்கேன் இந்த நார் சக்கரையும் போட்டுட்டதில் லேசாக சூடு வரட்டும். கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் தான் அந்த உருட்டி உருட்டி போட முடியும்.
அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கணுமா? சிம்மில் வச்சுக்கல, இல்லை நான் வச்சுக்கிறேன், உருட்டணும் இல்லையா அதுக்காக. இப்போ அதை உருட்டிக்கிறேன். ஸோ இதில் இப்போ நெய் போட்டனால நீ கொஞ்சம் இவருட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, ஈஸியாக இருக்குல்ல அதான் பண்ணிட்டேன். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் பிளேயர் ஆ ரெட்டை பிளேயர் ரெட்டை பிளேயர் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து அந்த ரெட்டை பிளேயரில் ஒன்று வந்து விக்னன், இன்னொன்று வந்து விக்னேஸ்வரன். ஓ அப்படி பேரா, விக்னன் விக்னேஸ்வரன். ஆமாம். எப்படி? அதுக்கு ஒரு கதை இருக்குது, குட்டி கதை. ஒரு காலத்தில் விக்னன்னு ஒரு அசுரன், அந்த அசுரன் வந்து எப்பயும் போல் பெரிய வரம் வாங்கிட்டு எந்த ஆயுதத்தாலையும் அவனை அழிக்க முடியாதுன்னு சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு வருவான் முழுவதுக்கு. அசுரர்கள்லாம் தெரியலையா, வரம் வாங்கினதுக்கப்புறம் வேலையை காமிக்க ஆரம்பிப்பேன், எல்லாரையும் படுத்த ஆரம்பித்தான். அப்போ எல்லா தேவர்களும் போய் பிள்ளையாட்ட போய் நின்னான், இவனோட அட்டகாசம் தாங்க முடியல, என்ன அது பண்ணணும். சார் என்ன பிள்ளையார் வருவார், பிள்ளையார் வந்து அவரோட அந்த அசுரனோட போரிடுவார், ஆயுதத்தால் இது பண்ணுவார், ஒன்றுமே பண்ண முடியாதவன. ஆமாம், ஏன்னா ஆயுதத்தால் கொல்ல முடியாதவன். அப்போ சிவபெருமான் வந்து சொல்வார், விக்னேஷை கூப்பிடுவார், கூப்பிட்டுட்டு ஆயுதத்தால் அழிக்க முடியாதவன். அப்போ அவனை வந்து தும்பிக்கையால் வதம் பண்ணுவார் பிள்ளையார் பண்ணுவார் பிள்ளையார். அப்போது அவன் வந்து வதம் பண்ணுறதுக்கு முன்னால் சரண் அடைஞ்சிடுவான் பிள்ளையார்ட்ட. சரண் அடைஞ்சோடனே வந்து மனசு இலகிடும் பிள்ளையாருக்கு. சரி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னா, உன் பேருக்கு முன்னால் என் பேர் வரணும் அப்படின்னு முடியுமா அப்படின்னு, அதனால் என்ன பண்ணிட்டா போச்சு அப்படிம்பார். அவன் பேர் வந்து விக்னன், விக்னன் அப்படின்னா வந்து தடை அப்படின்னு அர்த்தம், விக்னேஷ் அப்படின்னா தடையை நீக்கிறவர்னு அர்த்தம், இஷ் அப்படின்னா தடையை அழிக்கிறவர்னு அர்த்தம். அழிக்கிறது என்ன, சூடு வந்து கொதிக்கிறது இல்லையா, இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே உருட்டுனால அப்படியே போட்டுவிட்டுறாங்க. ஃபுல்லாக இன்னும் கொதிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் ஃபுல்லாக கொதிக்கலையே, இல்லை கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் போட்டால் கரையாது, அதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, அது பாட்டு வந்துட்டு நீ கண்டிப்பாக பண்ண. ஸோ இது வந்து முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் பண்ணும்போது, வதம் பண்ணதுக்கப்புறம் மயிலையும் சேவலையும் அவனோட உருவம் பாதி பாதியாக வச்சுப்பார். அதே மாதிரி சிவபெருமானும் அர்த்தநாரீஸ்வரர் வருவார், சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி தான் விக்னமும் விக்னேஷும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் அந்த ரெட்டை பிள்ளையார். தடையும் முக்கியம். இது வந்து நான் போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் சொன்னேன், இந்த பிள்ளையார் தத்துவம்ங்கிறது வந்து பெரிய ஃபிசிக்ஸ் டேஸ்ட். எப்படி இருந்து இது வந்து நம்ம ஃபிசிக்ஸ்லலாம் படிச்சிருப்போம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு மோஷன் ஃபஸ்ட்டு லாவை வந்து என்ன சொன்னால் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து ரெஸ்டில் இருக்கிறதுக்கும் மூவ் ஆகிறதுக்கும் சரியான அளவு ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அங்கேயே நிற்கிறதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும், மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அங்கேயே இருக்கிற ஃபோர்ஸு மூவ் ஆகிறதுக்கு தடை இருந்தால் தான் மூவ் ஆகும் இல்லையா. தடை இல்லைன்னு வச்சுக்கோ மூவ் ஆகாது. அந்த தடை வந்து மூவ் ஆனதுக்கப்புறம், இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன், இப்போ ஒரு பால் நீ உருட்டி விடுற ஒரு சர்ஃபேஸில், உருட்டி விடும்போது அதோட ஃபோர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஓடும் உருளும், ஒரு கட்டத்தில் என்னாகும் நின்றும். ஸோ அது உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று, அதோட ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு இன்னொன்று வந்துடுத்து அது நிறுத்துறதுக்கு. அந்த கான்செப்ட் தான் அது விக்னம் விக்னேஸ்வரன். அதே மாதிரி தான் சக்தியும் விக்னேஸ்வரன் அப்படி தான். ஒரு ஒரு இடத்துல வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த சக்தி இருக்கும். அதனால தான் வந்து பார்வதியோட உடம்புலேருந்து விக்னேஷ் வந்ததாக சொல்லுவாள், ஒரு கதையில் சொல்லுவாள் இல்லையா, கணபதி வந்து பார்வதியோட உடம்பை திருமஞ்சனத்தை எடுத்து விக்னேஷாக உருவாக்கினா அப்படின்னு சொல்லுவாள். திருப்பி இன்னொன்று போட்டிருக்கியா இல்லை. ஆமாம், இல்லை ஒரு கிளாஸ் நம்ம மாவு பசங்க ரெண்டு கிளாஸ் பால் எடுத்துருந்தா ரொம்ப
ஜலமா இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக சாப்பிட்லாம், அழகாக போட்டுட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸும் வேணும், ஃபோர்ஸுக்கு தடையும் வேணும். இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்ட்லாம் என்ன தெரியுமா, ஒன்று உட்காந்தா உட்காந்துட்டே இருக்கும், இல்லை ஓடினா ஓடிண்டே இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் விக்னேஷ் வேணும் அப்படிங்கிறது. சக்தியும் வேணும், விக்னேஷும் வேணும். அதனால தான் ஊன்னு போடுவோம்ல, பிள்ளையார் சொல்லி ஊ. ஆமாம், போட்டு காமிச்சா அந்த ஊரில் வந்து அந்த உருண்டையை அவன் போடுறான் ரவுண்டு, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஓடுறது பார்த்தியா, அதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைனில் ஓடுற ஆப்ஜெக்ட் கரெக்ட். அதை அதோட அர்த்தம் ஜார்ஜ் பூலேன்னு ஒருத்தர் ஜெயிச்சு, ஒரு ஃபிசிஸ்ட். அவருடைய டெஃபினிஷன் ஒன்று இனர்ஷியல் ஃபோர்ஸுக்கு, என்ன சொல்கிறேன்னா இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் அதுவும் எனர்ஜியும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறார். அதனால தான் இந்த சக்தியிலேருந்து, சக்தியோட வாரிசு வந்து விக்னேஷாகவும், இந்த இரட்டை பிள்ளையார் இருக்கார் இல்லையா, விக்னமும் விக்னேஸ்வரம் ரெண்டும் தொடர்புடையது அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த ஜார்ஜ் புல்லே வந்து 1800வது வருஷம், அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தான். ஆனால் நம்ம இந்த இரட்டை பிள்ளையாரும் இந்த சக்தியோட வாரிசு விநாயகரும் இதுதான். இந்த கதையெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட தத்துவத்தை எவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஒரு கதை மூலமாக. சக்தி, பார்வதி, பார்வதியோட பையன், பார்வதியுடைய திருமஞ்சனத்துலேருந்து வந்த விநாயகர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சயின்ஸ், எவ்வளோ பெரிய ஃபிசிக்ஸ் தெரியாது. இது வந்து இந்த ஜார்ஜ் புல்லே, இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்லாம் வந்து இப்போ வந்தது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. இந்த கதைகள்லாம் வந்து எவ்வளோ வருஷ காலமாக இதோடைய தத்துவம், இதோடைய உள் அர்த்தம் இது தான். விக்னமும் விக்னேஸ்வரனும், அதான் பிள்ளையார் சொல்கிறதா சொல்லுவார், விக்னமும் நானே விக்னேஸ்வரனும் நானே அப்படின்னு சொல்லுவார் பிள்ளையார். ஸோ இதில் வந்து பச்சைக்கரப்புறமும் குங்குமம் பூ போட்ட பார்த்துட்டீங்களா, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனோடனே இது ஆறுறது கரெக்டாக இருக்கும். இஞ்சி, பெருங்காயம், பெருங்காயத்தை ரெண்டு போட்டு, உப்பு, பெருங்காயம் போட்டுருக்கேன், உப்பு போட்டுக்கிறேன். போட்டு ஜலம் விடாம கொஞ்சம் அரைச்சுனா நல்லது. ஜலம் விடாமல் அரைச்சிக்கிறேன். இது வந்து அரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டுருக்கேன், 1 டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி, 1 டம்ளர், 1 டம்ளருக்கு 4 பச்சை மிளகாய், துளிண்டு இஞ்சி, பெருங்காயம், உப்பு. ஓகே, போட்டு ஜலம் இல்லாமல் அரைச்சிட்டு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது பாருங்க, இப்படி கெட்டியாக அரைச்சிக்கணும், அது ஜலம் விடாமல் அரைச்சிட்டு இதுமாதிரி ஏதாவது வெள்ளை துணியில் வச்சோம்னா இன்னும் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ஈரம் கூட அப்படியே உறிஞ்சின்றோம். அப்படியே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நான் இது நடுவில் வந்து அந்த தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இது இருக்கு இல்லையா, ஒரு கொஞ்சம் உருட்டிட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஆவியில் வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு அப்புறம் அந்த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பாலும் 2வது பாலும் தான் எடுத்துட்டுருக்கேன். அது லேசாக கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டேன். இதை உருட்டுறேன். அந்த டயத்தில் நம்ம நார்மலாக பெருமாள் தாயார் எல்லாம் சேவிக்கும் போது சேவிக்கிறதுக்கும் பிள்ளையார் சேவிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது சோப்பு காரணம் போடுறோம் இல்லையா, தலையில் குட்டிப்போம், தலையில் குட்டிக்கிறது, சோப்பு காரணம் போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே பண்ணுறோம் இல்லையா. ஆமாம், பிள்ளையார் வந்து எப்பவுமே வந்து எளிமை புதுமை பிள்ளையார். ஆமாம், எளிமை வந்து நம்ம வந்து நம்ம திரும்பி ஒரு மஞ்சளில் கூட பிடிச்சி கூட பிள்ளையார வச்சு நம்ம சேவிக்க ஆரம்பிச்சிடலாம். பிள்ளையார சேவிக்கிறதுக்கு வந்து பூலாம் தேவையில்லை, புல் இருந்தால் போகிறோம். அது மாதிரி எளிமை புதுமை சேவிக்கிறதும் வந்து எல்லாருக்கும் வந்து 2 சுற்று 3 சுற்றுன்னு பிரகாரம் இருந்தாலும் பிள்ளையாருக்கு 1 சுற்று இருந்தால் போகிறோம். சேவிக்கிறது வந்து புதுமையாக இருக்கும், தலையில் நெத்தியில் குட்டிண்டு தோப்பு கரணம் போடுவோம். இதனால் அப்படி வந்து இப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு புத்திமான் இருக்கான்னு வச்சுக்கோம். அந்த புத்திமானுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல புத்தி, அதே சமயத்தில் அடக்கம், எளிமை இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதான் கம்பீரம்ங்கிறது. ஆமாம்,
அதே அளவுக்கு வந்து அடக்கம் பணிவு கர்வம் இல்லாம எளிமையா இருக்கணும்னு வச்சுக்கோ. அதுதான் உண்மையான கம்பீரம். அந்த மாதிரி கம்பீரம் இருக்கிற நபரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் பிள்ளையார் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பிள்ளையார் மேல ஈர்ப்பு இருக்கிறதுக்கு காரணமே புத்திக்கு கடவுள், எளிமைக்கும் அதே கடவுள் தான். அதனால தான் பிள்ளையார் வந்து குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பிள்ளையார் மேலே ஒரு உரிமை உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு இல்லையா. பிள்ளையார் வந்து எந்த வடிவத்திலையும் வேணாலும் நீ பார்த்துக்கலாம். அதுதான் பிள்ளையார். வேற சொன்னி ஊ போட்டு கூட பிள்ளையார் நினச்சிக்கலாம். எந்த வடிவத்தில் வேணால் பிள்ளையார் சேர்க்கலாம். ஸோ இந்த இந்த குட்டு போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்குது. ஓகே, ஒரு நிமிஷம் கதைக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் வேக வச்சுக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டு இட்லி தட்டு இட்லி குக்கரில் வச்சு. ஆமாம், அப்போ என்ன நல்லா வெந்துடும். தேங்காய் பாலில் போடும்போது தேங்காய் பாலை விட்டு ரொம்ப நேரம் தேங்காய் பாலை கொதிக்க விடவும் வேண்டாம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொஞ்சம் சுருந்தானே அது போட்டுட்டா அது நல்லாயிருக்கும். தேங்காய் பால் வந்து இந்த ரெண்டு எடுத்திருக்கேன், ரெண்டு பால் நல்லா சுட ரெண்டு பால் ரெண்டு பால்னா ஃபர்ஸ்ட் பால் ரெண்டாவது பால் எடுத்திருக்கேன். ஓ அப்படியே. ஒரு கிளாஸ் அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் லேசாக கொதி வரட்டும், வரும்போது அந்த வெந்த உருண்டை எடுத்து போடணும். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். ஓகே. ஒரு காலத்தில் வந்து அகஸ்திய முனிவர், அவர் இன்னும் பெரிய சித்தர் இல்லையா, பெரிய முனிவர், அவர் நினச்சானா என்ன பண்ணலாம், சிவபெருமானோட ஆசையோட என்ன பண்ணார்னா, அவரோட கமண்டலத்தில் கங்கையை ஃபுல்லாக அடைச்சிட்டுருவார். அதை அடைச்சிட்டு அவர் பாட்டு நடை கட்டிடுவார். கங்கையை ஃபுல்லாக அந்த கமண்டலத்தை நிரப்பிட்டு குடகு மலை இருக்கு இல்லையா, தெற்கு பக்கம், தெற்கு பக்கம் குடகு மலைக்கு வந்துடுவார் சிவ பூஜை பண்ணுறதுக்காக. அவர் பாட்டு கிளம்பி வந்துடுவார். பார்த்தா இங்கெல்லாம் நமக்கு தண்ணி வற்றி வறண்டுறோம் பூமி. அப்போது இந்திரன் வந்து சிவ பூஜை பண்ணிட்டுருப்பான் சீர்காழியில். அவனை பார்க்கறதுக்காக நாரதர் வருவார். நாரதர் வந்து இந்த மாதிரி பூமியில் ஜலம் இல்லாமல் வத்தி போயிடுத்து வறண்டு போயிடுத்து கங்கையை ஃபுல்லாக கமண்டலத்தில் அடைக்கின்னு அகஸ்திய பாட்டு நடை கட்டிட்டார். அந்த கமண்டலத்துக்குள்ளே கங்கை இருக்குது, அதை விடுவிக்கணும் அப்படின்னு நாரதர் சொல்வார். சரின்னு இந்திரன் வந்து நேராக பிள்ளையாட்டு போவான். பிள்ளையாட்டு போய் இந்த மாதிரி அவரோட கமண்டலத்துக்குள்ளே கங்கை இருக்குது, அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுப்பான். பிள்ளையார் என்ன பண்ணுவார்னா, காக்காவோட வடிவத்தை எடுத்துட்டுவார், காகமாயிடுவார். காக்கா வடிவத்தை எடுத்துட்டு நேராக அந்த கமண்டலத்தில் கையை வச்சுட்டு நடந்து போயிட்டு பாருவார் அகஸ்திய முனிவர். அந்த காக்கா வடிவத்தில் போய் அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுருவார். அகஸ்தியருக்கு கோபம் வந்தோம், அந்த காக்கா பிடிக்கிறது போவார். டக்குன்னு பாலகனா மாறிடுவார். அந்த காக்கா பாலகனா மாறி ஓட ஆரம்பிக்குவார். அந்த பையனை துரத்துட்டே ஓடுவார் அகஸ்தியன். அந்த பையனை கூட்டுறதுக்காக ஓடி போவார். அந்த பையன் ஓடி போய் ஒரு இடத்துல போய் நிற்பான். அவர் கூட்டுறதுக்காக வருவார். டக்குன்னு அஞ்சு கையோட விநாயகர் வந்து அப்படியே தரிசனம் கொடுப்பார் அகஸ்தியருக்கு. அப்படியே குட்ட வந்த கையை தன்னோட நெத்தியில் குட்டிப்பார் அகஸ்தியர். முள்ளையார் பண்ண குட்ட போயிட்டமே அப்படின்னு தன்னையே குட்டிப்பார். அப்போ அவரோட கையை பிடிச்சி பிள்ளையார் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு அகஸ்தியர்கிட்ட சொல்லுவார். அப்போது வந்து இந்த மாதிரி உன்னோட சந்நதியில் வந்து நெத்தியில் குட்டிண்டு தோப்புக்கொரணம் போடுற வாழ்க்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிப்பார். அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு பிள்ளையார் வந்து ஆசீர்வதிப்பார் அகஸ்தியரை. சூப்பர். ஆமாம், இது வந்து ஆக்சுவலி சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. இந்த நெத்தி பொட்டு இருக்கு இல்லையா, பூர்வம் முடிகிற இடம், அந்த இடத்துல வந்து லைட்டாக தட்டணும் அப்படின்னா புத்தி வளர்கிற இடம். அது புத்திக்கு பிள்ளையார் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பிள்ளையார் கோவிலில் போயிட்டு நம்ம வந்து நெத்தி பொட்டில் குட்டின்ட்டு தோப்புக்கரணம் போடுவோம். இது வந்து சயின்டிஃபிக் ரீசன். வந்து ஒன்று புத்தி, ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம். தோப்புக்கரணம் போடுறது உடல் ஆரோக்கியம், இது குட்டிக்கிறது வந்து புத்தியை தூண்டுறது. கரெக்ட். எவ்வளோ ஒரு இப்படி இருக்குல்ல, சயின்டிஃபிக் மெடிக்கல் ரீசன் வந்து
படிப்புக்கு அதிபதி நான் வந்து பிள்ளையார மென்ஷன் பண்ணினாலே குழந்தைகள் நல்லா படிப்பான், அது அறிவு அறிவு வரும். அதனால பிள்ளையார் சக்தி வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொண்டாடணும். அவளுக்கு முடிஞ்ச பிரசாதத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும் பிள்ளையாருக்கு. ஆமாம், இந்த மூன் மூமெண்ட் இருக்கு இல்லையா, லூனார் மூமெண்ட் வந்து நாலாவது நாள்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வளர்ச்சி. அதனால தான் வந்து தேய்பிரையில் வந்து நாலாவது நாள் வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஆவணி மாதம் வளர்பிறை நாலாவது நாளை வந்து பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவோம். சதுர்த்தி அப்படின்னா நாலாவது நாள். கொதிவந்தத்தில் இந்த அரிசி ஊற வச்ச பச்சரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சுட்டேன். கொஞ்சம் காரம் கொஞ்சம் வச்சுட்டேன், ஏன்னா அது எல்லாம் இருக்கும்போது தேங்காய் பால் போடும்போது காரம் அமுங்கிடும். அதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல தேங்காய் பால், அதுக்காக போட்டு தேங்காய் பால் போட்டு அது பண்ணி உள்ளே போட்டுட்டேன். போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடப்போறேன். இன்னும் கொஞ்சம் ஆறணுன்னு என்ன ஆகும்னா கொஞ்சம் இழுத்துக்கும், இழுத்துட்டு கரெக்டாக சாப்பிட்ற பதத்தை கரெக்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் பாலில் வந்து காரம் கொட்டை, கார கொலக்கட்டை, பாதாம் பாலில் இனிப்பு கொலக்கட்டை. ஸோ பால் கொலக்கட்டையிலேயே வந்து நீ வந்து வீகன் மாதிரி பண்ணிட்டேன். வீகன் வரையாமல் வீகன் வீகன் தான் வேண்டாம் அப்படின்னா நார்மல் பசும்பாலை வச்சுருந்து பண்ணலாம். அது போன தடவை நான் பண்ணியிருக்கோமே, பண்ணியிருக்கோம் கோதுமை மாவில், கோதுமை மாவில் அந்த பால் கொலக்கட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாதாம் பால் தேங்காய் பால் ஆயிட்டா? ஆயிட்டு வரணும். அது ஆறணுன்னு அது கூட கொஞ்சம் கெட்டியாகும். எப்படி கெட்டியாகிட்டு அது பாதாம் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் வீகன், பாதாம் பாலில் வந்து இனிப்பு கொலக்கட்டை, தேங்காய் பாலில் கார கொலக்கட்டை. சூப்பர். நேற்று வந்து எளிமை, இன்றைக்கி வந்து புதுமை. ஆமாம், பாதாம் பால்லையும் தேங்காய் பால்லையும் கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை தான் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து தேங்காய் பால் கொலக்கட்டை, பாதாம் பால் கொலக்கட்டை. ஆமாம், எளிமை புதுமை, அதான் விநாயகா பிரின்சிபல். ம், கலெக்ட் ஜூஸ். தேங்க்யூ. ஓகே.